அகத்தியமகான் இந்த வீடியோவில் வாசியோகத்தில் மணிநாதத்தின் அமைப்பு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்தியமகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் செயல் யாரும் இல்லை அல்லையா, இவை அனைத்துமே அகத்தியமகான் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. அகத்தியமகானே சத்திய பராபரனே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்தியமகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்தியமகான் மூலமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்தியமகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வாசியோக பயிற்சி உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு அதனுடைய ரிதமுக்கு ஏற்ப நீங்கள் 10ஆம் வாசலில் அண்ணாக்கு பாதையில் நீங்கள் ஊதிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் வாசியோக பயிற்சியுடைய அடிப்படையான பயிற்சி. முதல் பயிற்சி அதுதான். அந்த பயிற்சியில் நீங்கள் ஊதிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஊதிக்கிட்டே இருக்கும்போது அந்த அண்ணாக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, அந்த அண்ணாக்குடைய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வாசி மந்திரம் இல்லாமல் ஊதினீங்கன்னா அந்த அண்ணாக்கு என்ன பண்ணுனா சுத்தும். அப்படி சுத்தும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு அலை ஓசை வரும். அப்போது வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் ஊதும்போது அலை ஓசை தான் வருமே தவிர மணிநாதம் வராது. வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் ஊதும்போது அந்த அண்ணாக்கு சுத்த செய்யும். இப்படி சுற்றி சுற்றி வரும்போது உங்களுக்கு ஒரு அலை ஓசை கேட்குமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு மணிநாதம் வராது. இதே நீங்கள் வாசி மந்திரம் வச்சு ஊதும்போது அந்த அண்ணாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, மணி அடிக்கும்போது அந்த மணியோட நாக்கு எப்படி ஆடுதோ அந்த மாதிரி ஆடும். அப்படி ஆடும்போது தான் உங்களுக்கு மணிநாதம் உங்கள் காதில் கேட்கும்.
அப்போது வாசி மந்திரம் வச்சு ஊதும்போது தான் அந்த அண்ணாக்கு அடி அந்த மணி எப்படி ஆடுதோ, மணியின் நாக்கு எப்படி ஆடுதோ அந்த மாதிரி அந்த நாக்கு இப்படி இப்படி ஆடும்போது உங்களுக்கு நல்லபடியாக அந்த மணி அடிக்கக்கூடிய அந்த சவுண்டு உங்கள் காதுகளில் கேட்கும். இப்படி தான் அந்த அண்ணாக்கு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாசி மந்திரம் இல்லாமல் ஊதும்போது உங்களுக்கு அந்த 10 வாசல் மணிநாதம் வந்தால் மட்டும்தான் திறக்கும். அப்படி இல்லைனா அது ஒரு அலை ஓசையோட வேற இடத்தை நோக்கி அது பயணிக்கும். அப்போ 11 வாசல் திறக்க மிகவும் லேட்டாகும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 11 வாசல் திறக்கவே திறக்காது. ஏன்னா மணிநாதம் கேட்டு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு மணிநாதம் கேட்டு அந்த 10 வாசல் நல்லபடியாக திறந்தால் தான் உங்களுக்கு நல்லபடியாக அது வந்து சிரசை நோக்கி அந்த வாசி பயணிக்கும். அப்போ மணிநாதம் கேட்கணும்னாலே நீங்கள் உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு தான் அது வாசியோக பயிற்சியே செய்யணும். அப்போ வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி செய்யும்போது தான் அந்த அண்ணாக்கு அந்த மணியுடைய நாக்கு எப்படி ஆடுதோ அப்படி ஆடும். அப்படி ஆடும்போது தான் மணிநாதம் உங்களுக்கு கேட்கும். இதுதான் மணிநாதத்துடைய அமைப்பு நிலை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் மணிநாதத்துடைய மூலமான அமைப்பு நிலை. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய வாசியோக பயிற்சியில் மணிநாதத்தின் அமைப்பு நிலை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2 குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3 வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4 கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5 பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6 நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7 பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8 பணத்தடை விலகும் பூஜை முறை. 9 நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10 ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.